ஹாய் ஹலோ, வெல்கம் டு தியர் சேனல் பானுரோ ஃப்ளாக். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா குறை குறைனு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு பூண்டையும் இஞ்சியும் நம்ம வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட் அந்த மாதிரி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் செய்யணும்னா இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க பொடியை அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பொன்னிறமாக, இது பொன்னிறமாக ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சோண்டு வதங்கினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில். இதை வந்து நம்ம வந்து இப்போ மூடி வச்சு, மூடி போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து கால் கிலோ அளவு வந்து மஷ்ரூம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப சின்ன சின்னது போடல, கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே சுருங்கிடும் கொஞ்சம், அதனால தான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு சேர கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஏற்கனவே தண்ணி வரும், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். நான் இதில் பச்சை மிளகால வேறு ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சு ஹாஃப் டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இதுலேருந்து தண்ணி ஆல்ரெடி வரும். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு, சரிங்களா. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்லோ ஃபிளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தினமும் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோன்னே, நல்லா வதங்க நான் வறுத்த மாதிரி ஆனோன்னே இறக்கிடலாம். இப்போ சுவையான கால் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.